சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ காரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வைகுண்டநாத பத பங்கஜரக்த சித்த வைகுண்டவாசி மதுராந்த கவீர ரக்வீட் வைதுஷ்யவத்திரபிநந்தித சாஸ்திரபோத வையக்திகம் மயி கரோது நிஜம் பிரபாதம். இதனுடைய அர்த்தம், ஸ்ரீ வைகுண்டத்தை பற்றி உபன்யாசம் பண்ணப் போகிற இன்றைக்கு வைகுண்டவாசியான மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் வைகுண்டநாதனுடைய அடித்தாமரையிலே இன்புறுகிற மனஸ்கொண்டவர், புலவர்களாலே பாராட்டப்படும் சாஸ்திர ஞானம் கொண்டவர், வைதுஷ்யவத்திஹி வைதுஷ்யம் கொண்டவர்களாலே அதாவது புலவர்களாலே அபிநந்தித கொண்டாடப்பட்ட சாஸ்திரபோதக தர்க்கம் வேதாந்தம் முதலிய சாஸ்திரங்களிலே அபாரமான ஞானம் கொண்டவர், வைய்யக்திகம் நிஜம் பிரசாதம் தன் தனிப்பட்டதொரு அனுகிரகத்தை அடியேனிடம் பண்ணட்டும். இது வசந்த திலகா விருத்தத்திலே அமைந்த ஸ்லோகம். ஒவ்வொரு அடியும் வை என்று ஆரம்பிக்கிற பிராசத்தோடு இருப்பது வைகுண்டநாதா வைகுண்டவாசி வைதுஷ்யவத்திஹி வைய்யக்திகம் என்ற பதங்களிலே ஆரம்பிப்பதாலே சொல்லணி கொண்ட இந்த ஸ்லோகமானது அந்த சுவாமியை புகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவரே, செவ்வையாய் தயை அலைபின் செல்லுமுன் ஓர பார்வை செவிகளில் அமுதம் போல செப்பிடும் கலை நல்கட்டும். இன்றைய தலைப்பு விண்மினுள் அமர்ந்த என்பது. வைகுண்டத்திலே இருந்து மகிழ்ந்த என்று அர்த்தம். விண் என்கிற ஸ்ரீ வைகுண்டம் நம்முடைய 108 திவ்ய தேசங்களிலே கடைசியானது. இப்படி ஒரு திவ்ய தேசம் இருப்பதையே ஒப்புக்கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு 12 கிரந்தங்களிலிருந்து மேற்கோள்கள் எடுத்து விண்ணினுள் அமர்ந்ததை விளக்க கேட்கலாம். 12 கிரந்தங்கள் பிரித்து பார்த்தால் 12க்கு மேலும் இருக்கும். வேதம் என்பது அதில் இருக்கிற சம்ஹிதை, ஆரண்யகம், உபனிஷத் முதலிய பல பகுதிகளை கொண்டது. இன்றைக்கு கௌஷீதகி உபனிஷத், சாந்தோக்ய உபனிஷத், தைத்திரிய ஆரண்யகம், ரிக்வேதம் முதலிய பலவற்றிலிருந்து மேற்கோள்கள் வரும்.
அதற்கடுத்தபடியாக தமிழ் வேதம் எனப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்தம், இதிலேயும் இன்றைக்கு திருவாய் மொழி, திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் முதலிய பல நூல்களிலிருந்து மேற்கோள்கள் வரும். அதற்கடுத்தபடியாக மகாபாரதம், மகாபாரதத்திலேயும் பல பகுதிகள், அதிலே பகவத்கீதா என்ற பகுதி உள்பட பல இடங்களிலிருந்து மேற்கோள்கள் வரும். அதற்கும் அடுத்ததாக புராணங்கள், ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீ விஷ்ணு தத்துவம் முதலியவற்றிலிருந்து, பிறகு பகவத் ராமானுஜருடைய கிரந்தங்களான வேதார்த்த சங்கிரகம், நித்யம், ஸ்ரீ வைகுண்ட கத்யம் என்பன அவருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் கிரந்தங்களான ஆன்மீக காரிகா, பகவத்குண தர்ப்பணம், ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்பன. இவற்றிலிருந்தெல்லாம் இன்றைக்கு 12 சூக்திகளை ஒவ்வொன்றாக அனுபவிக்கப் போகிறோம். அதன் மூலமாக விண்ணினுள் அமர்ந்த வியனுரு என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இது விஷயமாக 3-4 சர்ச்சைகளையும் விவாதங்களையும் பண்ணப் போகிறோம். விண்ணினுள் என்பதற்கு 10 பரியாய பதங்களை கேட்டுக்கொள்ளப் போகிறோம். விண் என்கிற திவ்ய தேசத்தை வெவ்வேறு பதத்தாலே நம்முடைய முன்னோர்கள் போதிக்கிறார்கள். சேணுயர் வானம் என்பது ஒன்று, தெளிவிஷும்பு என்பது ஒன்று, நலமந்தமில்லதோர் நாடு என்பது ஒன்று, வைகுந்தம் என்பது ஒன்று, விண்ணகம் என்று, ஸ்ரீவைகுண்டம் என்று, பரமபதம் என்று, கொழுஞ்சோதி உயரம் என்று, பொன்னுலகம் என்று, தன்னடி சோதி என்று, திரிபாத்விபூதி என்று பலவாறாக பெயர் பெற்ற விண் என்கிற திவ்ய தேசத்தை பற்றி இன்றைய அனுபவம். 4000 திவ்ய பிரபந்தத்து பாசுரங்களிலே இன்றைக்கு முழு பாசுரங்களாக வேண்டாம், தேவையான வரிகளை மட்டும் கேட்டு அனுபவிப்போம். முதலாவது ஷேணுயர்வானத்திருக்கும் தேவபிரான் தன்மை என்று திருவாய்மொழியிலே, தேவபிரான் என்பதற்கு நித்திய சூரிகளின் தலைவன் என்று அர்த்தமா. மும்மணி கோவையிலே தெய்வநாயகன் என்று சொல்லி அவனை விண்ணினுள் அமர்ந்தவன் என்று சொன்னபடியாலே, இப்படி சொன்னதற்கு நம்மாழ்வாருடைய அங்கீகாரம் ஏற்கனவே இருக்கிறது. அவரும் ஷேணுயர் வானத்திருக்கும் தேவபிரான் என்றுதான் சொல்கிறார். தேசிகன் தெய்வநாயகனுக்கு பரமபதநாதனுக்கு இருக்கும் ரூபத்தை விளக்கியிருக்கிறாரே, அது எப்படி பொருந்தும் என்பதற்கு இது பதிலாகிறது. ஷேணுயர் வானத்திருப்பவன் தேவபிரான் என்று நம்மாழ்வார் சொன்னதை அடிவொற்றியது இது. இரண்டாவது பாசுரம், தீவினை உள்ளத்தின் சாருபல்லவாகி தெளிவிஷும்பு ஏறலுற்றால் என்று திருவாய்மொழி. தெளிவிஷும்பு என்று இங்கே பதம், அதற்கு தெளிந்திருக்கிற ஆகாயம் என்று அர்த்தம் இல்லையாம், தெளிவை கொடுக்கிற ஆகாசம்
என்று அர்த்தம் என்று உரை எழுதியிருக்கிறார்கள். விண் என்பதற்கு மூன்றாவது பரியாய பதத்தை கொடுக்கிற பாசுர வரி இப்பொழுது புலனைந்து மேயும் பொதியைந்து நீங்கி நலமிந்தமில்லதோர் நாடு புகுவீர், நலமந்தமில்லதோர் நாடு. நலம் அந்தம் இல்லது, ஆனந்தத்துக்கு அந்தமில்லாத அதாவது நிரதிஷய ஆனந்த ஆவிர்பாவஸ்தலமான என்று உரை எழுதுகிறார்கள். அத்வித்தீயமான தேசத்தை ஓர் நாடு, நிரதிஷயானந்தாவிர்பாவஸ்தலமான அத்வித்தீயமான தேசத்தை என்று உரை. இதுவரை மூன்று பரியாய பதங்களை கேட்டோம். அடுத்தது நாலாவது பதம், விண்மீதிருப்பாய் மலை மேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் என்று திருவாய்மொழி. இதிலே விண்மீதிருப்பாய் என்றதாலே பரரூபத்தை சொன்னார், மலை மேல் நிற்பாய் என்றதாலே அர்த்தரூபத்தை சொன்னார், கடல் சேர்ப்பாய் என்றதாலே வியூக ரூபத்தை பேசினார். இப்பொழுது மும்மணி கோவிலே ஐந்து வகை ரூபங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதிலே விண்ணினுள் அமர்ந்தாய் என்ற பரரூபமானது விண்மீதிருப்பாய் என்பதாலே சொல்லப்பட்டது. ஐந்தாவதாக வைகுண்டம் என்ற பதம், வைகும் தம் என்று பிரித்து வேறு அர்த்தம் வைத்து வேடிக்கை பண்ணின ஆழ்வாரும் ஒருவர். அது தவிர திருவாய்மொழியில் இருக்கும் வரிகளை பார்த்து வைகுண்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்பொழுது. வைகுந்தநாதன் என் வல்வினை வாய்ந்தர செய்குந்தன் தன்னை என்னாக்கி என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ வெண்டீங்கவி செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்தார்வனோ வைகுந்தாமணி வண்ணனே செய்கும் தாவரும் தீமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா. இதிலே வைகுந்தா மணிவண்ணனே என்று இந்த இரண்டையும் சேர்த்தது தற்பொழுது மும்மணி கோவிலே சித்திர மணியன திகழும் மன்னுரு விண்ணினுள் அமர்ந்ததாக கூறியதற்கு சேரும். இந்த திருவாய்மொழி பாசுரங்களிலே நம்மை ஈர்ப்பது நாலு தடவை வந்திருக்கிற ஒரே பதம் செய்குந்த என்று. முதலிலே செய்குந்தன் தன்னை என்னாக்கி என்று ஒன்று, பிறகு செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்தார்வனோ என்று ஒன்று, பிறகு செய்குந்தாவரும் தீமை என்று ஒன்று, கடைசியில் அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா என்று ஒன்று. நிச்சயமாக அர்த்தங்கள் வெவ்வேறாகத்தான் இருக்கும். ஒரே அர்த்தத்தில் ஒரே பதத்தை ஒரே பாசுரத்திலே திரும்பி திரும்பி இடமாற்றார் ஆழ்வார். ஆழ்வார்கள் போன்ற கவிஞர்கள்
ஒரு பதத்தை திரும்ப சொன்னார்களானால் அதில் வேறு அர்த்தம் இருந்தே தீரும். என்னென்ன அர்த்தங்கள் இருக்கும் செய்குந்தா என்பதற்கு? குந்தன் என்று பெருமாளுக்கு ஆயிரம் திருநாமங்களிலே ஒன்று. குமுத குந்தர குந்த என்கிறது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். அவனுக்கு ஏன் குந்தன் என்று பெயர் என்றால் நிறைய காரணங்கள் சொல்லுகிறார்கள். குந்தம் என்று ஒரு புஷ்பம், தமிழிலே அதை குருந்தம் என்கிறோம். அந்த புஷ்பம் போலே நிர்மலனாக இருப்பதால் அவனுக்கு குந்தன் என்று பெயரா? குந்த புஷ்பம் போலே பரிசுத்தனான என்று உரை எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு அர்த்தம். என்னுடைய வல்வினைகளை எல்லாம் போக்கி ஆதலால் குந்தன் என்னும் திருநாமத்தை உடையனாய் என்று பகவத் விஷய சூக்தி இந்த அர்த்தத்துக்கு ஒத்து வரவில்லை. குந்தன் என்றும் பெயருக்கு என்ன காரணம் சொல்கிறார்? என்னுடைய வல்வினைகளை எல்லாம் போக்கினபடியாலே குந்தன் என்கிறார். இதை பார்த்தால் குந்தன் என்பதற்கு வேறு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த வேறு அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக பகவத் குண தர்ப்பணத்தை பார்க்கிறோம். விதாரிதம் பாபம் சோதயதீதி குந்தஹ தை சோதனே என்று இருக்கிறது அங்கே. என் வல்வினையும் ஆய்ந்த ரச்சை குந்தன் என்பதனுடைய அர்த்தம் பொருந்தும்படியாக சொல்கிறார். குந் என்றால் பாபம், தா என்றால் விதாரித்து சோதனம், செய் குந்தா என்றதற்கு இன்னொரு அர்த்தம் கிடைத்துவிட்டது. இது தவிர மூன்றாவது அர்த்தமும் சொல்லி இருக்கிறார்கள். குந்தம் என்று பெருமாளுடைய பதினாறு ஆயுதங்களிலே ஒன்று. சகுந்தஸ்பாலயே தவஹ சகுந்தா இவ தாவந்தி சகுந்தஸ்பாலயே தவஹ என்று கோடசாயுத ஸ்தோத்திரத்திலே சொன்ன ஆயுதம் செய்குந்தா. அசுரக்கு தீமைகள் செய்குந்தா என்றால் அசுரர்களை பிளந்து கட்டுகிற ஆயுதம் உடையவனே என்று ஒரு உரையிலே பொருள் காட்டப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே செய்குந்த வரும் தீமை என்ற இடத்திலே செய்வும் என்றும் பாவரும் என்றும் பிரித்து அர்த்தம் சொல்ல வேண்டும். நாலுக்கும் நாலு அர்த்தம் சொன்னதனாலே வேடிக்கை. ஆழ்வார் எங்கே இந்த மாதிரி சிலேடை வேடிக்கைகள் பண்ணுகிறார் என்று பார்த்தால் எந்த இடத்திலே அர்த்தம் மிக முக்கியமானதாக இருப்பதாலே நாம் கவனித்து கேட்க வேண்டுமோ அந்த இடத்திலே வேடிக்கைகளை சொல் வேடிக்கைகளை பண்ணுவார். இங்கே செய்குந்தன் என்பதிலே நாலு அர்த்தங்கள் வைத்து வேடிக்கை பண்ணினதுனாலே இந்த வைகுந்தநாதன் பற்றிய அர்த்தமானது மிக முக்கியம் என்று ஆழ்வாருடைய திருவுள்ளம். இது விண்ணினுள் அமர்ந்தவன் பண்ணுகிற காரியம், அவன் செய்குந்தனாவது. ஆகையாலே இங்கே மும்மணி கோவையிலே செய்குந்தன் என்பதற்கான நாலு அர்த்தங்களையும் கூற வேண்டியதாயிற்று. விண்ணினுள் அமர்ந்தவன் செய்குந்தனாக இருக்கிறான் என்று. விண் என்பதற்கு ஆறாவது பரியாய பதம் விண்ணகம் என்பது. விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நாலு வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் என்கிறார் கொள்கை ஆழ்வார். பரரூபத்தை விண்ணகத்தாய் என்பதாலே சொன்னான்.
விபவ ரூபத்தை மண் அகத்தாய் என்பதாலே சொன்னார். அர்ச்சா ரூபத்தை வேங்கடத்தாய் என்பதாலே சொன்னார். இது மூன்றும் வரிசையாக சொல்லி இருப்பது ஸ்பஷ்டமாக இருக்கிறது. மீதி இரண்டு வியூகம் அந்தர்யாமி, மொத்தம் ஐந்திலே மூன்று ஸ்பஷ்டமாக இருப்பதாலே மீதி இரண்டும் கூட இந்த பாசுரத்தில் இருக்குமோ என்று உரையாசிரியர்கள் தேடி பார்த்திருக்கிறார்கள். நீ கிடந்த பால் என்பதாலே கீராப்தினாசன் என்னும் வியூக ரூபத்தை சொன்னதாக உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் அந்தர்யாமி மாத்திரம் மிகுந்திருக்கிறது. இதற்கு முன் வரியிலே உணர்வாரு உண்ணுருவம் தன்மை என்று, தன்மை என்ற பதத்தை உன் உருவத்திலே சேர்ந்ததாலே அது அந்தர்யாமி பரமாக நாமாக கூறிக்கொள்ளலாம். இப்படி மும்மணி கோவையில் சொன்னது போலவே அதற்கு மூலமாக முதல் திருவந்தாதியிலும் ஐந்து ரூபங்களை, ஐந்து வகை ரூபங்களை பேசியதுண்டு. அதிலே விண்ணகத்தா என்பது இங்கே விண்ணினுள் அமர்ந்த என்று சொன்னதா. அடுத்து ஏழாவது பெயர் திருநாமம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு. ஒழுஞ்சோதி உயரம் என்று பெயர். கோட்டையினில் கழித்தென்னை கொழுஞ்சோதி உயரத்து கூட்டறிய திருவடிகள் என்று திருவாய்மொழி வரி. தேஜோமயமானதும் பிரகிருதி மண்டலத்துக்கு மேலே உள்ளதுமான ஸ்ரீவைகுண்டத்தில் என்று அர்த்தம். ஜோதி என்பதாலே தேஜோமயம், உயரம் என்பதாலே பிரகிருதி மண்டலத்துக்கு மேலே. இங்கே மும்மணி கோவையிலும் திகழும் மண்ணுருவில் என்று, திகழும் என்பதை ஜோதி என்பதற்கு பரியாயமாக சொன்னார். விண்ணினுள் என்பதை உயரம் என்பதற்கு பரியாயமாக. அடுத்தது இன்னொரு பதம் பொன்னுலகம் என்பது இந்த விண்ணுக்கு. தைத்திரிய ஆரண்யகம் கிரண்மய புரி என்று சொல்லும் அதை. பொன்னுலகாளீரோ புவனமுழுதாளீரோ என்ற திருவாய்மொழி வரிக்கு திருவாராகிறப்படி வியாக்கியானம். திருநாட்டையும் லீலோபகரணமான அண்டங்களையும் அடங்க இவை செய்கிற உபகாரங்களுக்கு கைமாறாக கொடுத்து. என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு உபய விபூதி இருக்கிறது, நித்திய விபூதி, லீலா விபூதி என்று. அதில் நித்திய விபூதிக்கு திருநாடு என்று பெயர். அதுதான் பரம பதம். இந்த உபய விபூதியையும் கடகர்க்கு இவள் கொடுக்கிறாள் என்று பிரகிருதார்த்தம். ஸ்வப்பிரகாச திரவியாத்மகமான லோகத்தை என்று ஸ்ரீவைகுண்டத்தை பற்றி சொல்லும் பொழுது அது எந்த திரவியத்தாலானது? ஸ்வப்பிரகாச திரவியமயமானது, திகழும், தானே விளங்கும். எத்வா நித்ய ஸ்பிருஹணீயமான லோகத்தை, நித்ய ஸ்பிருஹணீயம் என்றால் எப்பொழுதுமே ஆசைப்படத்தக்கது, அதனால்தான் அது பொன்னுலகம். திருநாடு, திரிபாத் விபூதி. இப்படியாக ஸ்ரீ வைகுண்டத்துக்கு ஆழ்வாராச்சாரிய சூக்திகளிலே இருக்கிற பரியாய பதங்கள் ஒவ்வொன்றும்
அந்த ஸ்ரீவைகுண்டத்தின் ஒவ்வொரு சிறப்பை வெளியிடுகின்றன என்று பார்த்தோம். இப்பொழுது சில சர்ச்சைகள். முதல் சர்ச்சை, பிரபல சர்ச்சை, எல்லா இடத்திலும் பகவான் இருக்கிறான் என்ற சித்தாந்தம் அழகாக இருக்கும் போது தனக்கென்று ஒரு தனி லோகம் வைத்துக் கொண்டிருப்பது தேவையில்லாதபடியாலே அது தியானத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடும், அல்லது அது வேதத்தில் இல்லாமல் பிற்கால ஆகமங்களிலே மட்டும் இருக்கக்கூடும், அதை நாம் பெரிதுபடுத்தக் கூடாதல்லவா என்பது முதல் சர்ச்சையினுடைய பூர்வபட்சம். இரண்டாவது சர்ச்சை அவ்வளவு பிரபலமன்று. விண் நீதி இருப்பாய் என்று ஆழ்வார் அருளியிருக்கிறார். விண் நீர் உள்ள மருந்தாய் என்று மும்மணிக்கோவை வரி இருக்கிறது. ஒன்று மீது என்கிறது, ஒன்று இன்னொன்று உள் என்கிறது. மீது என்பதும் உள் என்பதும் எதிர்ப்பதங்களாக தெரிகின்றன. இது இரண்டாவது சர்ச்சையினுடைய பூர்வபட்சம். மூன்றாவது, ஒரு வடிவத்தை அச்சிந்தியம் என்று எண்ண முடியாததாக விவரித்துவிட்டு அதை தியானித்தால் நல்லது என்று கூறுவது முரண் போல தோன்றுகிறது என்பது மூன்றாவது பட்சம். இப்போது இந்த மூன்று விஷயங்களையும் அலசப்போகிறோம். முதலாவது, வேதார்த்த சங்கிரகம் என்னும் பகவத் ராமானுஜ கிரந்தத்திலே விஷதமாக விசாரிக்கப்பட்டு பகவத் ராமானுஜருடைய நிர்ணயத்தை பெற்ற விஷயம். வேதத்திலே பத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயஹ என்று விஷ்ணுவுக்கு பரம பதம் என்று ஒரு ஸ்தானம் இருப்பதாக சித்தாந்திகளாக நாம் சொல்கிறோம். ஆனால் அதிலே சொன்ன பரமபதம் என்பது நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் என்று தனி ஸ்தானமாக சொல்லுகிறீர்களே அது கிடையாது, விஷ்ணுவினுடைய உயர்ந்த திருவடி என்றுதான் அர்த்தம். பரம பதம், பதம் என்பதற்கு திருவடி என்று சொல்லலாமே, ஸ்தானம் என்று ஏன் அர்த்தம் சொல்ல வேண்டும்? பதம் என்கிற பதத்திற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் திருவடி என்கிற அர்த்தத்தையே சொல்லிக் கொள்ளலாமே என்கிறார்கள் பூர்வபக்ஷிகள். சதா பஷ்யந்தி சூரஜஹ என்று நித்தியமுக்த சேவியமாக சொன்னது திருவடி என்றே இருக்கட்டும், அது ஒரு தனி லோகம் என்று வேண்டாம். இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், அங்கு சொன்ன பரம பதம் என்றது பகவத் ஸ்வரூபமேதான், திருவடி கூட வேண்டாம், ஸ்ரீவைகுண்டம் என்கிற ஸ்தானம் கூட வேண்டாம், பெருமாளுடைய ஸ்வரூபத்தையே பரம பதம் என்று அர்த்தம் சொல்லலாம். இங்கே வேதார்த்த சங்கிரகவரி சத்விஷ்ணோ பரமம் பதமிதி பரஸ்வரூபமேவ பரம பத சப்தேனா விதீயதே சமஸ்தஹேயரஹிதம் விஷ்ணுவாக்யம் பரமம் பதம் இத்யாதிஷு அவ்யதிரேக தர்சனாபி. பூர்வபக்ஷத்தை விவரிக்கிறார். பூர்வபக்ஷி ஸ்ரீவைகுண்டம் என்ற ஒரு தனி ஸ்தானத்தை இசையாததற்கு காரணம் அவைஷ்ணவர்களான வைதிகர்கள் அப்படி சொல்லுவதாலே மட்டுமன்று, புராணத்திலேயே பரமபதம் என்பது விஷ்ணுவேதான் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. இப்படி பெருமாளையே பரமபதம் என்று புரிந்து கொண்டு விட்டால் அதற்கென்று ஒரு தனி இடம் வேண்டியதில்லை
என்பது லகுவாக இருக்கிறது. புராணத்திலே விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம், விஷ்ணு என்கிற பெயர் கொண்ட பரம பதம் என்று சொல்லியிருப்பதனாலே விஷ்ணுவினுடைய பரம பதம் என்று வேதம் சொல்வதற்கும் விஷ்ணுவினுடைய சொரூபம் என்று அர்த்தம் சொல்லிக் கொள்ளலாம். இதற்காக தனியொரு லோகத்தை கல்பிக்க வேண்டாம் என்று பூர்வபக்ஷம். அதற்கு சமாதானம், நைவம் சஜந்தம் அஸ்ய ரஜசஸ்பராகே தத்க்ஷரே பரமே வ்யோமன் யோ அஸ்யாத்யக்ஷ பரமே வ்யோமன் யோ மே தனிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் இத்யாதிஷு பரஸ்தானஸ்யைவ தர்சனாத் விஷ்ணோ பரமம் பதமிதி வ்யதிரேக நிர்தேசாச்ச விஷ்ணாக்யம் பரமம் பதமிதி விசேஷணாத் அன்யதபி பரமம் பதம் வித்யதைதி தேனைவ ஜ்ஞாயதே சரிதம் பரமம் ஸ்தானம் சூரிபிஹி சதா த்ருஷ்யத்வேன பிரதிபாத்யதே என்று வேதார்த்த சங்கிரகவரி. இதற்கர்த்தம், நீங்கள் சொல்கிற பூர்வபட்சத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேதத்திலே வேற எத்தனையோ வாக்கியங்களிலே பிரகிருதிக்கு அப்பால் என்று ஒரு இடத்தை சொல்லி அதற்கு பரம வியோமம் என்று ஒரு பெயரை சொல்லி அந்த இடத்திலே பரம்பொருளுக்கு தனி ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால் விஷ்ணோக பரமம் பதம் என்ற ஆறாம் வேற்றுமை காட்டுகிற வேறுபாடும் சரியாகிறது. விஷ்ணு என்கிற பரமம் பதம் என்று சொல்லாமல் விஷ்ணுவினுடைய பரமம் பதம் என்று சொன்னதனாலே வேற்றுமை. அப்படியானால் விஷ்ணு என்கிற பரம பதம் என்று ஒரு புராணம் சொல்கிறதே, அதை எப்படி சரி கட்டுகிறது என்று கேட்டால், பரம பதம் என்ற ஒரு சொல் இரண்டையும் குறிக்கலாம் என்று சொல்லுவோம். விஷ்ணு லோகம் என்பது ஒரு பரம பதம், அதில் இருக்கும் விஷ்ணுவும் பரம பதம். இதை மேலும் விளக்குகிறார், இன்னும் கேட்க போனால் மூணு வஸ்துக்கள் பரம பதம் எனப்படுகின்றன. வேதார்த்த சங்கிரகத்தை கேட்போம். ஏததுக்தம் பவதி க்வசிதி பரஸ்தானம் பரம பத சப்தேன பிரதிபாத்யதே க்வசிதி பிரகிருதி வியுக்தாத்மஸ்வரூபம் க்வசிதி பகவத் ஸ்வரூபம் தத் விஷ்ணோ பரமம் பதமிதி பரஸ்தானம் சர்கச்சித்யந்த காலேஷு த்ரிதைவம் சம்ப்ரவர்த்ததே குணப்ரவிருத்யஹ பரமம் பதம் தஸ்ய குணம் மஹதி இத்யத்ர பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூபம் சமஸ்தஹேயரஹிதம் விஷ்ணுவாக்யம் பரமம் பதம் இத்யத்ர பகவத் ஸ்வரூபம் த்ரீண்யப்யேதானி பரம பிராப்யத்வேன பரம பத சப்தேன பிரதிபாத்யந்தே. இதனுடைய அர்த்தம், பதம் என்றால் நாம் பதிக்க வேண்டிய இடம், அதாவது பிராப்யமான இடம். பரம பதம் என்றால் பரம பிராப்யம் என்ற அர்த்தம். அந்த பரம பிராப்யமானது பகவான் என்றோ பகவத் திருவடி என்றோ பகவத் லோகமான ஸ்ரீவைகுண்டம் என்றோ மூன்றையுமே சொல்லிக் கொள்ளலாம். சில இடங்களிலே பரமமான லோகம் பரம பதம் என்ற பதத்தாலே கூறப்படுகிறது. வேறு சில இடங்களிலே பிரகிருதியிலிருந்து பிரிபட்ட ஆத்மஸ்வரூபமானது பரம பதம் எண்ணப்படுகிறது. இன்னும் சில இடங்களிலே பகவத் ஸ்வரூபமே பரம பதம் எண்ணப்படுகிறது. மூன்றிலே எது என்பதை பிரகரணத்துக்கு ஏற்றபடி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய நிர்ணயம். இதை விளக்குகிறது பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரத்திலே ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம். இப்பொழுது மணிப்பிரவாள சூக்தி.
നിരതിശയാനുകൂല്യത്താലേ പരമപ്രാപ്യമാഹയാലേ ഭഗവത് സ്വരൂപത്തൈ പരമപദമെങ്കിലതി. ഇഭഗവത് സ്വരൂപത്തിനുടെ പരിപൂർണാനുഭവം പെരുവത് ഭോഗ്യതമമായി സർവോത്തരമായിരുപ്പതൊരു സ്ഥാനവിശേഷത്തിലെ ചന്ദ്രാഹയാലേ അന്ത സ്ഥാനവിശേഷത്തെയും പരമപദമെങ്കിലത് ഇവനുഭവത്തിക്ക് ആശ്രയമായിക്കൊണ്ടു അനുഭാവ്യമാഹയാലേ ഭഗവത് വിഭൂതിഭൂതമായി ജ്ഞാനാനന്ദ ലക്ഷണമാണ് തൻ സ്വരൂപത്തെയും പരമപദമെങ്കിലത് എന്ത് പരമപദം എന്നതർക്ക് മൂന്ന് അർത്ഥങ്ങളെയും சொல்லலாம் என்று விளக்கி காண்பிக்கிறது இந்த ரகசியத்ரய சாரசூத்தி. க்ஷயம் தமஸ்ய என்று தொடங்குகிறது ஒரு வேத வரி. ரஜஸ பராகே இதி ரஜஸ் சப்தேன த்ரிகுணாத்மிகா பிரகிருதி ருச்யதே கேவலஸ்ய ரஜசோனவ ഭോഗ്യഭൂതീവസ്തുനഃ പരസ്താതി വിഷ്ണോർവാസസ്ഥാനമിതി ഗമ്യതേ വേദാഹമേതം പുരുഷം മഹാന്തം ആദിത്യവർണം തമസഃ പരസ്താതി ഇത്യത്രാപി തമഃശബ്ദേന സൈവ പ്രകൃതിരുച്യതേ കേവലസ്യ തമസഃ അനവസ്ഥാനാദേവ രജസപരാകേ ക്ഷയന്തമിത്യനേന ഏകവാക്യത്വാത് സത്യം ജ്ഞാനമനന്തം ബ്രഹ്മ യോ വേദവിഹിതം ഗുഹായാം പരമേ വ്യോമന് തദക്ഷരേ പരമേ വ്യോമന് ഇതി തത്സ്ഥാനം അവികാരരൂപം പരമവ്യോമ ശബ്ദാഭിധേയം ഇതി ച ഗമ്യതേ അസ്യ സ്ഥാനസ്യ അക്ഷരത്വ ശ്രവണാതി ക്ഷരരൂപ ആദിത്യമണ്ഡലാദയഃ ന പരമവ്യോമ ശബ്ദാഭിധേയാഃ. ഇത് രാമാനുജ സൂക്തി. ഇതിനുടെ അർത്ഥം ஓரிடத்திலே ரஜசப்பராகே என்றும் இன்னொரிடத்திலே தமசப்பரஸ்தாதி என்று சொன்னதிலும் வேத வாக்கியங்களிலே முரண் கிடையாது, அர்த்தாந்தரமும் கிடையாது. இரண்டு வாக்கியங்களும் ஒரே கருத்தையே போதிக்கின்றன. ரஜஸ் என்பதும் தமஸ் என்பதும் முக்குணமயமான பிரகிருதியை குறிக்கும். வெறும் ரஜஸோ தமஸோ தனியே இருப்பதில்லை, அதனாலே அது பிரகிருதி வாசகமே. என்பதற்கு அர்த்தம் சொன்னால் விண்ணினுள் அமர்ந்த என்பது கிடைக்கும். எப்படி என்றால் ரஜசா பராகே என்றால் பிரகிருதியை தாண்டி என்று அர்த்தம். அதுதான் இங்கு சொன்ன விண்ணினுள் என்பது. அஸ்ய என்பது கண்ணெதிரே தெரிகிற வஸ்துவை கூறுவதாய் பிரகிருதியை கூறும். க்ஷயந்தம் என்றால் வசிக்கிற என்று அர்த்தம். ஆக மொத்தத்திலே ஷஜந்த மஸ்ய ரஜ சஸ்பராகே என்று வேதம் கூறுவதும் விண்ணினுள் அமர்ந்த என்று மும்மணிக்கோவை கூறுவதும் ஒன்றே. அதே ஸ்தானத்தை தைத்திரிய உபனிஷத்து பரமே வியோமன் என்று இரண்டு தடவை குறிக்கிறது. அதில் ஒரு வாக்கியத்திலே அக்ஷரே பரமே வியோமன் என்று இருக்கிறது. அக்ஷரே என்பதற்கு மாறுதல் அடையாத இடம் என்று அர்த்தம். ஆதித்ய மண்டலம் முதலிய இடங்களிலே கூட பரமன் இருந்தாலும் அவற்றை அக்ஷரமான இடமாக சொல்லுவதில்லை, பிரகிருதிக்கு அப்பால் என்றும் சொல்லுவதில்லை. அவ்விடங்களிலிருந்து வேறுபட்ட பரம வியோம என்ற இடம் மாறுபாடு அடையாத இடம் என்பதாலே விலக்ஷணமானது.
இப்படி ஒரு இடத்தை வேதம் போதித்தால் நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இத்துடன் மூன்று சர்ச்சைகளிலே முதலாவது சர்ச்சை முடிந்தது. இப்பொழுது இரண்டாவது சர்ச்சை விண்ணின் மீதா விண்ணில் உள்ளா என்பது. இது அவ்வளவு பிரபலமான சர்ச்சை கிடையாது. விண்ணின் மீதிருப்பா என்று ஆழ்வார் கூறுவதோடு விண்ணில் உள்ளமர்ந்தா என்று மும்மணிக்கோவை கூறுவது முரண்படாது. எங்கேயும் இருக்கிறவன் விண்ணின் மீதும் இருப்பான், விண்ணின் உள்ளும் இருப்பான், அந்தர்வியாப்தியும் உண்டு பகிர்வியாப்தியும் உண்டு என்ற சமாதானம் இங்கே எடுபடாது. ஏனென்றால் இது வியாப்தி ரூபத்தை சொல்லவில்லை, பரரூபம் எனப்படும் திவ்ய மங்கள விக்கிரகத்தை சொல்கிறது. அது விண்ணின் மீதா விண்ணின் உள்ளா என்று இப்போதைய விசாரம். இது இருவருக்கும் ஸ்ரீவைகுண்டத்திலே என்ற ஒரே கருத்துதான் மீது உள் என்பதிலே அபிப்பிராய வேதம் கிடையாது. விண்ணிலே என்று அர்த்தம் என்று சொல்லி இந்த விவாதத்தை முடித்து விடலாம். ஆனால் இங்கேயும் கூட நம்முடைய ஆச்சாரியர்கள் வேறொரு முத்தான கருத்தை போதிக்கிறார்கள். விண்ணில் உள்ளமர்ந்தவன் மீதிருப்பவன் என்று. மீது என்பதை விண் என்பதிலே கூட்டாமல் பிரித்து பார்க்க வேண்டும். விண்ணிலே அவன் மீதிருப்பான் என்றால் விஞ்சி இருப்பான், தூக்கலாயிருப்பான் என்று அர்த்தம். திரிபா தூர்த்வஹுதை புருஷஹா என்று புருஷ சூத்திரத்திலே ஊர்த்வஹா என்பதாலே இந்த அர்த்தம். இதை விளக்கும் போது பராசர பட்டர் தம் கவனத்தை இன்னொரு விஷயத்திலே சேர்க்கிறார். பிரகிருதி மண்டலம் என்றும் பரமம் யோமம் என்றும் இரண்டு விபூதிகள் பகவானுக்கு. முதலாவது கால் பங்கு, இரண்டாவது முக்கால் பங்கு என்கிறது சூத்தம். அதாவது பூர்வபக்ஷிகள் இப்படி ஒரு இடம் இல்லவே இல்லை என்று சொல்வோம் என்றார்களே, அந்த இடம் அதிக அளவில் இருப்பது மூணு பங்கு. பூர்வபக்ஷிகள் இது மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அந்த இடம் உண்மையிலே மொத்தத்திலே கால் பங்குதான். இதை விஷ்ணு சகஸ்ரநாம நிருக்தி இவ்வாறு விளக்குகிறது. த்ரிபாத் விபூதிகத்வேன பவ பாத விபூதிதஹ உத்கதாத்மஸ்வரூபத்வாத் நிவ்ருத்தாத்மேதி கத்யதே. இதிலே ரெண்டு விஷயங்கள் இப்போது நம் கவனத்துக்கு. ஒன்று த்ரிபாத் விபூதி என்ற பெயர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு. இரண்டாவது உத்கத என்ற பதம், மீது ஏறி உயர என்ற அர்த்தம். ஆத்மஸ்வரூபம் உத்கதமாம், விண்ணில் அமர்ந்ததாலேயே அது மீதிருந்ததாயிற்றாம். அடுத்ததாக பூர்வபக்ஷியினுடைய மூன்றாவது குறுக்கீடு, விண்ணினுள் அமர்ந்த உருவம் நம்மால் சிந்திக்க கூடியதா சிந்திக்க முடியாததா என்று கேட்கிறான். அவனுடைய பட்சம் என்னவென்றால் அப்படி ஒரு மண்வருவே கிடையாது என்கிற பட்சம் என்கிறான். பின்னே ஏன் அசிந்தியமா சிந்தியமா என்று எங்களை கேட்கிறாய் என்றால், நீங்கள் இரண்டையும் அடிக்கடி முரண்பட கூறுகிறீர்களே நியாயமா என்று கேட்கிறான். அவனுடைய ஆட்சேபத்துக்கு காரணம் இல்லாமல் இல்லை. அதை நாம் தியானிக்க வேண்டும் என்று பல தடவை சொன்னதுண்டு. நித்தியப்படி கர்மங்களிலே கூட இந்த தியானம் விதிக்கப்பட்டதுண்டு. நம் திருவாராதன கிரமத்திலும் ஸ்ரீ வைகுண்டநாதனை தியானித்த பிறகே அர்க்யபாத்யாதி உபகாரங்கள் தொடங்குகின்றன. கூர்மாதீம் திவ்யலோகம் ததனுமணிமயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதி பீடம் ததுபரி கமலம் சாமரகிராஹிணீஷ்ட விஷ்ணு தேவி விபூஷாயுதகணமுரகம் பாதுகே வைனதேயம் தேனேஷம் த்வாரபாலான் குமுதமுகணான் விஷ்ணுபக்தான் பிரபத்யே என்ற ஸ்லோகத்தை திருவாராதனத்தின் உபக்கிரமத்திலேயே அனுசந்திக்கிறோம். இதில் திவ்ய லோகம் என்றது ஸ்ரீவைகுண்டத்தை. அதில் அமர்ந்த விஷ்ணுவை பரிஜன சகிதராக வணங்கிவிட்டுதான் ஆரம்பம்.
பரமபதநாதனை சேவித்து விட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பதை எம்பெருமானாரும் தனது நித்திய கிரந்தத்திலே ஓம் ஸ்ரீவைகுண்டாய திவ்ய லோகாய நமஹ, ஸ்ரீவைகுண்டாய திவ்ய ஜனபதாய நமஹ, ஸ்ரீவைகுண்டாய திவ்ய நகராய நமஹ, ஸ்ரீவைகுண்டாய திவ்ய விமானாய நமஹ என்றெல்லாம் ஆரம்பித்து பிறகு கல்பிதே நாகபோகே பரமசத்வம் பஞ்சசக்திமயம் விக்கிரகம் பஞ்சோபனிஷதைர்த்யாத்வா என்று விதித்திருக்கிறார். விண்ணினுள் அமர்ந்த வியனுருவை நித்தியம் தியானித்து விட்டுத்தான் திருவாராதனம் பண்ண வேண்டும் என்று. தியானத்துக்கு பிறகு சாநித்திய யாசனம் பண்ணி பூஜையை தொடங்க வேண்டும் என்கிறார். மங்கீபுரத்து நம்பிகளும் ஆன்மீக காரிகளிலே பரம வியோம வைகுண்டம் வைஷ்ணவம் தாம சாஸ்வதம் என்று தியானிக்க சொல்கிறார். ஆனால் வேறு சில இடங்களிலே பரமபதம் நம்மால் எண்ணியும் பார்க்க முடியாது என்று பிரமாணங்களை ஆச்சாரியர்களே நிறைய அடுக்கி இருக்கிறார்கள். எத் தூரே மனசஹ என்பார் பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே. ஸ்ரீ வைகுண்டம் நம் மனசுக்கு எட்டாதது. மனசாகோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே என்கிறார் ராமானுஜர் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலே. அதை எப்படி தியானிக்க முடியும்? மேலும் புராணத்திலே ஆஸ்தே விஷ்ணு அசிந்தியாத்மா வைகுண்டே துபரே லோகே, வைகுண்டத்திலே இருக்கிற விஷ்ணு அசிந்தியாத்மா சிந்திக்க முடியாது என்கிற புராணம். பரமபதநாசன் அசிந்தியாத்மா தியானிக்க முடியாதவன். நம் கோவிலிலே இருக்கும் அர்ச்சாமூர்த்திகளைத்தான் நாம் தியானிக்க முடியும். ஆகையால் விண்ணினுள் அமர்ந்த வியனுருவாலே நமக்கு பயனில்லை என்பது பூர்வபக்ஷவாதம். இதற்கு சமாதானம், வைகுண்டத்து திவ்யமங்கள விக்கிரகம் முழுதும் அப்ராகிருதமாக இருப்பதாலே நம்மாலே தியானிக்க முடியாது என்பது வாஸ்தவம்தான். ஆனால் வைகுண்டநாசன் நம் ஆலயங்களிலே அர்ச்சையாக எப்படி இருக்கிறானோ அப்படி நாம் அவனை தியானிக்க முடியும். பெருமாள் எப்படி அசிந்தியரானாலும் வாங்மன சாகோதரரானாலும் தியானிக்கத்தக்கவராகவும் ஆகிறாரோ அது போலவே. இதில் ஒன்றும் விரோதமில்லை. தியானித்தால் பெரிய பெரிய நற்பலன்களும் உண்டு. இந்த பரமபதத்தை தியானித்தால் பலன் உண்டு என்பதை வேதமே சொல்கிறது. யோ வைதாம் பிரம்மணோ வேத அமிர்தேனாவிருதாம் புரீம் தஸ்மை பிரம்மச பிரம்மாச ஆயுஷ் கீர்த்திம் பிரஜம் ததுஹு என்கிற இடத்திலே பிரம்மணஹ அமிர்தேன ஆவிருதா புரி என்று சொன்னது ஸ்ரீ வைகுண்டம். இந்த பரமபதத்தை பற்றி தெரிந்து கொண்டு தியானித்தால் வேத என்கிற பதம், அதனாலே நிறைய நற்பயன்கள் உண்டு. ஆயுஹு கீர்த்தி பிரஜா என்கிறது தைத்திரியாரண்யகம். இதுவரை விண்ணினுள் அமர்ந்த என்பதனுடைய அர்த்தத்தையும் அதில் சில கேள்வி பதில்களை ஆட்சேப சமாதானங்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். இப்போது இந்த கருத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆச்சாரிய சூத்திகள் வாயிலாக கேட்போம். இது அசேஷ வேத ரகசியம் என்பார் பராசர பட்டர். வேதம் மொத்தத்துக்கும் ரகசியமான சாரமான அர்த்தம் என்ன என்றால், விண்ணினுள் ஒரு வியனுறு அமர்ந்திருக்கிறதே அதுதான். அவருடைய சூத்திகளை கேட்டு மகிழ்வோம். இப்போது சதக்ஷரே பரமே வியோமன் தேகநாகம் மகிமானஸ்வசந்தே தத்தாம பரமம் மம தேஷாம் தத் பரமம் ஸ்தானம் இத்யாதிபிர் குஷ்யமானே காலாதீதத்வ அக்ஷரத்வ அபரிணாமித்வ சமோதீதத்வ நித்யத்வ அபுனராவிருத்தி ஸ்தானத்வ ஆதினா அனித்யத்வ சங்காம் அதீத்ய வர்த்தமானே வைஷ்ணவே பரமபதே அசேஷ வேத ரகசியம் ஆவிஷ்கிருதம் என்கிறது பகவத் குண தர்ப்பணம்.
இதிலே பரமபதத்தை பற்றி நிறைய கருத்துகளிலே நம் கவனத்தை ஈர்க்கிறார் பட்டர். முதல் கருத்து, இது உபனிஷத்திலும் கீதையிலும் விஷ்ணு புராணத்திலும் மற்ற பிரமாண கிரந்தங்களிலும் அடிக்கடி உத்கோஷிக்கப்படுகிற கருத்து. குஷ்யமானே என்று பதம், ஏதோ ஒரு நூலிலே ஒரு தடவை மட்டும் சொன்ன கருத்தை உபேட்சிக்கலாம் சில பேர், ஆனால் இதை உபேட்சிக்க முடியாத அளவுக்கு இது வலியுறுத்தப்படும் கருத்தாக இருக்கிறது என்பதை முதலிலே விளக்குகிறார். பிறகு இரண்டாவதாக பரமபதத்துக்கு நிறைய அடைமொழிகள் தருகிறார். அது காலம் கடந்தது, அதாவது அந்த இடத்திலே காலம் என்று ஒன்று பாதிப்பதே கிடையாது. மேலும் அது பொன்றாதது, அது பரிணாமம் அடையாதது, அது தமசை தாண்டியது, அது நித்தியமானது, அதிலிருந்து யாரும் பிரகிருதி மண்டலத்துக்கு திரும்பி வருவதே கிடையாது. இது முதலான வர்ணனைகளை கேட்டால் அதற்கு அவைஷ்ணவர்கள் சிலர் சொல்வது போல அனித்தியத்தும் என்கிற சந்தேகமே எழும்பாது. மூன்றாவதாக ஒன்று சொல்கிறார், கௌஷத்தி உபனிஷத்திலே பரியங்க வித்யை என்கிற பகுதியிலே ஸ்ரீவைகுண்டத்து திவ்ய ஆஸ்தானமும் திவ்ய பரியங்கமும் வர்ணிக்கப்பட்டது. சில பேர் நினைப்பது போல இது பாஞ்சராத்திர ஆகமங்களிலே மட்டும் கூறப்பட்டதென்று உபனிஷத்து தொடங்கி எத்தனையோ நூல்கள் கூறுவது என்கிறார். நாலாவதாக, இதை எல்லா வேதங்களின் ரகசியம் என்று சொல்லத்தகும். ஏனென்றால் கௌஷீதகியில் மட்டுமில்லை, சாந்தோக்கிய உபனிஷத்து முதலியவற்றிலும் விளக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வேதங்களிலும் முக்கிய புருஷார்த்தமாக வர்ணிக்கப்படுகிற மோட்சம் என்பது எத்தகையது என்றே விளக்க பரமபத வர்ணனம் தேவைப்படுவதாலும் இதை அசேஷ வேத ரகசியம் என்கிறார் பட்டர். எதை? விண்ணினுள் அமர்ந்த நிலையை, அதாவது பரமபதநாதன் திருவடிவத்தை. இதெல்லாம் பகவத்குண தர்ப்பணம் நமக்கு தெரிவிக்கிற முக்கிய அம்சங்கள். இந்த வேத கொள்கையானது மகர்ஷிகளினுடைய உபபிரம்மணங்களிலும் பல தடவை விளக்கப்படுகிறது. வேதம் தொடங்கியே கூட விண்ணினுள் அமர்ந்தமை பேசப்படுகிறது. முதலிலே தைத்திரிய ஆரண்யகத்திலே தேவானாம் பூரயோத்யா சத்யகும் ஹிரண்மய கோஷஹ புரகும் ஹிரண்மயீம் ப்ரஹ்மா விவேஷா பராஜிதா இதி விஷாலா பராஜிதா இதி ச ஸ்ருதிஹி அயோத்யா அபராஜிதா என்றெல்லாம் அந்த ஸ்ரீ வைகுண்ட நகரத்துக்கு பெயர் என்கிறது. மகாபாரதத்திலே திவ்யம் ஸ்தானமஜரஞ்ச பிரமேயம் என்று ஒரு திவ்யமான ஸ்தானம் இருக்கிறது, அஜரமாகவும் அப்பிரமேயமாகவும் மூவாதது அளவிட முடியாதது அந்த இடம் என்று ஸ்ரீவைகுண்ட வர்ணனை இருக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு தத்துவத்திலே பஞ்சசக்திமயோ தேவஹ பஹிர்லோகேஸ்வரேஸ்வரஹ ஆஸ்தே ஸ்வஹனந்த பாவேன பரமவ்யோம்னி சுஸ்திதஹ என்ற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அது விண்ணினுள் அமர்ந்த விஜனுரு என்பதை சொல்வதற்காக வந்தது. அதில் இருக்கிற பதங்களை எல்லாம் பார்த்தால் ஆனந்த பாவேன ஆஸ்தே என்கிற இரண்டு பதங்களையும் இதிலே அமர்ந்த என்ற பதத்தாலே தெரிவித்திருக்கிறார். அமர்ந்த என்ற தமிழ் பதத்துக்கு இருக்கிற இருந்த என்று ஒரு அர்த்தம், மகிழ்ந்த என்று இன்னொரு அர்த்தம். அதனாலே ஸ்ரீவிஷ்ணு தத்துவத்திலே ஆஸ்தே என்றும் ஆனந்த பாவேன என்றும் சொன்ன இரண்டையும் சேர்த்து தமிழிலே அமர்ந்த என்றார். பிறகு அதே ஸ்ரீவிஷ்ணு தத்துவ ஸ்லோகத்திலே வியோம்ரி என்றதை இங்கே விண்ணுள் என்ற பதத்தால் சொன்னார். அந்த விஷ்ணு தத்துவ ஸ்லோகத்திலே சுஸ்திதா என்று சொன்னதை இங்கு மந்து என்ற பதத்தாலே சொன்னார். அந்த ஸ்ரீ விஷ்ணு தத்துவ ஸ்லோகத்தை
தமிழில் அனுபதிப்பது போல மும்மணிக்கோவை வரி அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆஸ்தே ஸ்வானந்த பாவேன பரமவ்யோம்னி சுஷ்டித மண்ணுருவில் விண்ணுளமர்ந்த விஜனுரு என்று. கடைசியாக நம் பூர்வாச்சாரியர்கள் இருவர் தேசிகனுக்கு முற்பட்டவர் இந்த விண்ணினுள் அமர்ந்த நிலையை எப்படி வர்ணித்திருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக கேட்டு முடிப்போம். வாசித்து கேட்டாலே கூட போதும், அர்த்தம் கூட இப்போது வேண்டாம். முதலாவது ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே வைகுண்ட வர்ணனம். எத்தூரே மனசோ யதேவ தமஸ பாரே யத் அத்யத்புதம் யத் கஹலாதபசேளிமம் சுரபுரி யத் கச்சதோ துர்கதிஹி சாயுஜ்யஸ்ய யதேவ சூதிரதவா யத் துர்க்ரஹம் மத்கிராம் தத் விஷ்ணோ பரமம் பதம். அதே ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே இன்னொரு ஸ்லோகம். யாயோஹ்யேத்ய பராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா. அந்த ஸ்லோகத்தின் கடைசி வரி ஸ்ரீரங்கேஸ்வர கேஹலக்ஷ்மி யுவயோ தாம் ராஜதானி விதுஹு என்று ஸ்ரீவைகுண்ட லோக வர்ணனம். பிறகு ஸ்ரீவைகுண்ட கத்யத்திலே பாஷ்யக்காரருடையது சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்சாவரண சப்தகம் அமஸ்தம் காரிய காரண ஜாதம் அதீத்ய வர்த்தமானே பரமவ்யோம சப்தாபிதேயே ப்ரஹ்மாதீனாம் வாங்மனசா கோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே தனக விதி சிவாதிபிரப்யசிந்தியஸ்வாவைஸ்வரியை நித்யசித்தை அனந்தை பகவதானுகூல்யைக போகை திவ்ய புருஷை மகாத்மபிராபூரிதே தேஷாமபி இயத் பரிணாமம் இயதைஸ்வரியம் ஈதிருஷஸ்வபாவம் இதி பரிச்சேத்துமயோக்யே திவ்யாவரண சதசஹஸ்ராவிருதே திவ்ய கல்பகத ரூப சோபிதே திவ்யோத்யான சதசஹஸ்ர கோடிபிராவிருதே அதி பிரமாணே திவ்யாயதனே கஸ்மிஞ்சித் திவ்ய ரத்னமய திவ்யாஸ்தான மண்டபே திவ்ய ரத்னஸ்தம்ப சதசஹஸ்ர கோடிபிருபசோபிதே திவ்ய நானாரத்ன கிருத ஸ்தல விசித்ரிதே திவ்யாலங்காராலங்கிருதே மஹதி திவ்ய யோக பர்யங்கே என்று ஸ்ரீவைகுண்ட வர்ணனம். இதுவரை விண்ணினுள் அமர்ந்த என்பதனுடைய விளக்கத்தை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் வியனுருவதனால் என்பதில் உள்ள நுட்பமான பொருள்களை கேட்டு மகிழப்போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.